அன்பார்ந்த மை வீத்ரியாஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய மை வீத்ரியாஸ் ஆப்பில் வந்துக்கிற நியூ அப்டேஷன் சார்ந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நம்முடைய பிளானில் இருக்கிற எந்த உறுப்பினராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீடியோவை முழுமையாக சவுண்ட் வச்சு தெளிவாக பார்த்து கேட்டு முடித்ததுக்கு பின்னால் நம்முடைய ப்ரொமோஷன்ஸ் ஓட ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் ஒவ்வொரு ப்ரொமோஷன் முடிக்கும் போதும் ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை குயிக்காகவும் கரெக்டாகவும் டைப் பண்ணால் அதில் ஒரு இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் தினசரி சீலிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை கண்டினியூவாக நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஏதோ ரீசன்னால் நம்மளோட ஆப்லேருந்து நீங்கள் சீலிங்கை முடிக்காமல் பாதியிலேயே வெளியே வர சுச்சுவேஷன் வந்ததுன்னு சொன்னால், பேக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வரும்போதே டேஷ்போர்டில் டுடே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஐக்கானுக்கு மேலே சேவ் மை ஏர்னிங்ஸ் ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் பார்த்த தொகை நம்மளோட மெயின் சர்வரில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அதே நீங்கள் கண்டினியூவாக பார்த்து சீலிங்கை முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கான் ஓப்பனே ஆகாது. ஏன்னா நீங்கள் சீலிங்கை முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெயின் சர்வரில் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் சேவ் ஆயிரும். ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சீலிங்கி முடிக்கல, பாதியில் வெளியில் வர்றீங்க, வெளியில் வரும்போது சேவ் பண்ணாமல் விட்டீங்க, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாலோ இல்லை ஏதோ அவசரத்திலையோ சேவ் பண்ணாமல் விட்டீங்கன்னா கூட திரும்ப அதே மொபைலில் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் அப்படியே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே பார்த்ததும் சேவ் ஆயிரும். ஃபர்தராக மீதி அமௌண்ட்டை பார்த்து முடிச்சு உங்கள் சீலிங்கை கம்ப்ளீட் பண்ணி அன்றைக்கான இன்கம் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் ஒருவேளை நீங்கள் சீலிங்கையும் முடிக்காமல் ஆப்லேருந்து பாதியில் வெளியே வரும்போது சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கானையும் கிளிக் பண்ணாமல் வெளியே வந்துட்டீங்க, அப்படி வெளியே வந்துட்டு உள்ளே போகும்பொழுது நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப உள்ளே போனீங்கனாலோ அல்லது வேறு மொபைலில் இந்த மொபைலில் டேமேஜ் ஆகி வேறு மொபைலில் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலோ இல்லை உங்கள் மொபைல்லையே கேச்சஸ் அண்ட் குக்கீஸை கிளியர் பண்ணி திரும்ப உள்ளே போனீங்கனாலோ நீங்கள் சேவ் பண்ணாமல் விட்டுருந்தால் அன்னைக்கான தொகையை மீண்டும் முதல்லிருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் சீலிங் முடிச்சுட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் சீலிங் முடிக்காமல் பாதியில் வெளியே வந்தாலும் டேஷ்போர்டில் இருக்கிற சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தது சேவ் ஆயிரும். திரும்ப உள்ளே போகும்போது சீலிங்கை முடிக்காமல் மறுபடியும் பாதியிலேயே வெளியே வர சுச்சுவேஷன் வந்தால் கூட சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கான் திரும்ப ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணால் அது வரைக்கும் பார்த்தது மறுபடியும் சேவ் ஆயிரும். ஸோ சீலிங் முடிக்க வரைக்கும் எத்தனை முறை வெளியே வந்தாலும் அங்கே சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கான் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எப்போ சீலிங் முடித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேவ் ஆகிட்டு திரும்ப சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கான் ஓப்பன் ஆகாது, சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் புரிஞ்சது மட்டும் இல்லாமல் புதுசாக ஐடி போடுறவங்களுக்கும் இதை தெளிவாக சொல்லிக் கொடுங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.